Hi viewers, welcome to Adan Tamil Channel. This is Vinu. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்வியர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இன்னர்வியர்ஸில் ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், லைக் சரியான சைஸ் செலக்ட் பண்ணி போடாமல் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா லைக் நாளாக நாளாக அதுவே வந்துட்டு அவங்களுக்கு பிரஸ்ட் சாகிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எந்த மாதிரி நம்ம வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி எப்படி போடலாம், பிராஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது பிராஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேடட் பிராஸ், அண்டர்வயர்ட் அண்ட் புஷ்அப் பிராஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம எதை சூஸ் பண்ணி எந்த மாதிரியான ட்ரெஸ்க்கு போடணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஷர்ட் பிராஸ் தான் பார்க்க போகிறோம். டிஷர்ட் பிராஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக தெரியும் நமக்கு, ஆனால் அதை போடும்பொழுது நமக்கு அதை ஃபீல் ஆகாது, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இது எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டிஷர்ட் அண்டு ஃபார்மல் ஷர்ட்ஸ் போடும்பொழுது, அப்புறம் வந்துட்டு குர்த்தி சல்வார் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடும்பொழுது நீட்டாக அதை வந்து போட்டுட்டு போகும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நான் வியர்ட் அண்டர் ஒயர்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த நமக்கு எது கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான டிஷர்ட் பிராஸை. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ஒரு அன்கம்ஃபர்ட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்ன தான் நம்ம காட்டன் தின் ப்ரா யூஸ் பண்ணாலும் என்ன ஆகுனா நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு ஒரு இடத்துல ஆக்வர்டாக தெரியும். ஸோ அது வந்துட்டு நமக்கே ஒரு அன்கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான பிராஸ் டிஷர்ட் பிராஸ்ன்னு கேட்டு வாங்கி நீங்கள் போடும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் வந்துட்டு புஷ்அப் பிராஸ். புஷ்அப் பிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவோட பேஸில் வந்துட்டு கொஞ்சம் திக்காகவும் மேலே வந்துட்டு தின்னாகவும் தான் இருக்கும். அதுவுமே பேடட் பிராஸ் தான். அந்த பிராஸ் வந்துட்டு நம்ம சாரீஸ்க்கு லெஹெங்காஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப லோ நிக்காக நீங்கள் வந்துட்டு போடுறீங்க, லெஹெங்கா போடுறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போதுலாம் இந்த புஷ்அப் பிராஸ் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாகவே தெரிவிங்க நீங்கள். இது வந்துட்டு ஒரு நீட்டாக கம்ஃபர்ட்டான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா. ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைட்டோட நல்ல ஒரு ஃபிட்னஸ் கொடுக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், யோகா பண்ணும்போது அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ரான்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான். இது வந்து டீனேஜர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்ல வந்து லூஸ் மசில்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு நம்ம வாக்கிங் போகிறோமோ இல்லை வந்துட்டு லைக் ரன்னிங் பண்ணுறோமோ, ஜாகிங் பண்ணுறோமோ, யோகா பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ஷேக் ஆகிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்துட்டு போடும்பொழுது ரொம்ப ஃபிட்டாக நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா. கடைசியாக பார்க்க போகிறது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர்ட் பிராஸ். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயர்ட் ஒயர்ட் பிராஸ்னு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒயர்ட் பிராஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் என்னன்ற அந்த டீட்டெயிலே தெரியாமல் இருப்பாங்க. அதில் சைஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கணுமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ஒயர்ட் பிராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம சாகிங் பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாகிங்னஸ் தெரியாமல் நீட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை நீட்டாக காட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கிறது இந்த ஒயர்ட் பிராஸ். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வெரைட்டிஸான பிராஸ் வந்து நம்ம வார்ட்ரோப்பில் இருந்தாலே போதுமானது. நம்ம அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ட்ரெஸ் கோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிராஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த பிரா சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பிரா சைஸ் தெரியாமல் கப் சைஸ் தெரியாமல் மாற்றி மாற்றி போட்டு இதனால் வந்துட்டு நிறைய பேருக்கு பிரஸ்ட் சாகிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணணுன்றது இருக்குது. ப்ராப்பராக வந்துட்டு உங்களோட பாடியை வந்து நீங்கள் நீட்டாக மெஷர் பண்ணிக்கணும், செஸ்ட் லெவலில் மெஷர் பண்ணிக்கணும். அதாவது வந்துட்டு பிரஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு வெய்ஸில் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பேண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேண்ட் சைஸ்னால் அந்த 32-30 ஈவன் நம்பர்ஸில் வருது இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம எக்ஸாக்ட் சைஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக அதை வந்துட்டு நீங்கள் பேண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சைஸை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 32, 30, 34, 36 இந்த மாதிரி பேண்ட் சைஸ் வருது இல்லையா, அது கூட பக்கத்துலேயே ஏபிசிடின்னு
வரும். ஸோ இந்த ஏபிசிடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கப் சைஸ். அந்த கப் சைஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட் சைஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட பஸ்ட் சைஸுன்னு நீங்கள் இன்ஸ்டேப்பில் நீங்கள் மெஷர் பண்ணும்பொழுது உங்களோட பிரெஸ்ட்டை கரெக்டாக சென்டர் போர்ஷனில் வந்து வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அது அதனுடைய மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு பேண்ட் சைஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு அந்த பஸ்ட் சைஸை மைனஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு நம்பர் 4, நம்பர் 3, நம்பர் 2 கிடைக்கும். உங்களுக்கு அந்த சைஸ் தான் வந்து உங்களோட கப் சைஸு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு நம்பர் 4 வந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு டி சைஸு. நம்பர் 3 வந்துச்சுன்னா ஆல்ஃபபெட் வந்து சி சைஸில் வரும். அண்ட் தென் 2 வந்துச்சுன்னா அது வந்துட்டு பி சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 1 வந்துச்சுன்னா அது வந்து ஏ சைஸு. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டு. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான சைஸில் உங்களோட ப்ராஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேசர் யூஸ் பண்ணுவாங்க, கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 24 hours கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கான ப்ரீதிங் ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுவோம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கிடையாது. கொஞ்சமாவது வந்துட்டு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரேசர் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கும்பொழுது நம்ம பிரெஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.